हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க கூடியது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிலருக்கு பாத்தீங்கன்னா தல முடி ரொம்ப வறட்சி தன்மையா இருக்கும் அதாவது பரட்ட தல அப்படினு சொல்வாங்க அந்த அளவுக்கு முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அந்த மாதிரி இருக்க கூடியவங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிளை வந்து இந்த இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துக்கிட்டீங்கனா மட்டும் போதுமானது உங்க முடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காவும் சாஃப்ட்டாவும் மாற ஆரம்பிச்சிரும் இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா சுருட்ட முடியா இருக்கும் அந்த முடி வந்து ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு இந்த இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ இத எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாக்கலாம்ங்க இதுல ஃபர்ஸ்ட் சேர்க்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோறு வடிச்ச கஞ்சி தண்ணிங்க இத வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாலே போதும் சோ இது வந்து நல்ல கட்டிய கீழ கஞ்சி நமக்கு கிடைக்கும் அத வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கிறேன் உங்களோட முடியோட அளவுக்கு தக்கன நீங்க இத வந்து அதிகமா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து இதுல சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா ஜெல் மட்டும் தான் பயன்படுத்தணும் கடையில் இருக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்ல யூஸ் பண்ண கூடாது இது வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கான சேர்த்துக்கதே இது உங்க முடியோட அளவுக்கு தக்கன கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கிடுவோம் இது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாம்ப் எந்த சாம்பூவா இருந்தாலும் சரி அத வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான அதாவது நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான எடுத்துர்க்கேன் சோ இத வந்து சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிடுவோம் கடைசியா இதல நாம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒயிட் sugar அதாவது வெள்ளை சர்க்கரை இது வந்து முடியை வந்து நல்ல ஷைனிங்காவும் சாஃப்ட்டாவும் மாத்தும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முடியில எந்த விதமான அழுக்குகள் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்ங்க சோ அத வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணனும்னா இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஷாம்பு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு நார்மலா நீங்க எப்படி குளிக்கும்போது யூஸ் பண்ணீங்களோ ஷாம்பு அதே மாதிரி நீங்க தேய்ச்சு குளிச்சா போதும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருந்துச்சு அப்படினா நீங்க என்ன பண்ணணும் அப்படினா ஒரு 4 கப் அளவுக்கு நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க நல்லா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஊத்தி உங்க முடியை மட்டும் நல்லா அலசிக்கோங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா முடியில இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் நீங்க எப்பவுமே நார்மலா ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்துட்டீங்க அப்படினா சாம்பிள இருக்கக்கூடிய கெமிக்கல்னால நம்ம முடி பாதிக்காது நம்ம முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை இது கொடுக்கும் அதனால பாத்தீங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது முடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாவும் ஷைனிங்காவும் மாறும் ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு இது சூப்பரான இன்கிரிடியன்ட்ஸ்ங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே फ्रेंड्स இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் பயனுள்ளதா இருந்துச்சுனா உங்க फ्रेंड्सக்கு இத ஷேர் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க थैंक यू फ्रेंड्स